மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் முன்மொழிந்த அரசின் தனி தீர்மானத்தில் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். காவிரி நதிநீர் டெல்டா மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தையும் தமிழ்நாட்டில் உள்ள 20க்கும் மேற்பட்ட மாவட்டத்தின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யும் நீர் ஆதாரமாக விளங்குகிறது. சற்று விளக்கமாக தான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நாட்டு மக்களுக்கு இது தெரிய வைக்கணும். ஏன்னா நாட்டு மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசு ஏதாவது புதிய புதிய குண்டுகளை போட்டுக்கிட்டே இருக்குது, நாம் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதாவது நாம் எடுத்த முடிவுகள் சிலவற்றை மக்கள் அறிந்து கொள்வதற்காக இதை நான் இந்த கருத்துக்களை அவையிலே பதிவிக்க விரும்புகிறேன். 1986 புரட்சித்தர் எம்ஜிஆர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு, 1986 புரட்சித்தர் எம்ஜிஆர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு, 1956 மாநிலத்துக்கு இடையேயான நதிநீர் தாவா சட்டத்தின்படி ஒரு நடுவர்மன்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொண்டது. இப்பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாடு காவிரி நீர்ப்பாசன விளைபொருள் விவசாயிகள் நல உரிமை பாதுகாப்பு சங்கத்தினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்தனர். மாணவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு அரசும் தன்னை இவ்வழக்கில் இணைத்துக் கொண்டது. 25/6/1991 அன்று மேற்கு அணைக்கு 205 TMC அடி நீர் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் காவிரி நடுவர்மன்றம் ஒரு இடைக்கால ஆணை பிறப்பித்து இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் வரையில் இந்த இடைக்கால ஆணை நடைமுறையில் இருக்கும் என்று இடைக்கால ஆணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவின் உறுதியான நடவடிக்கை காரணமாக 10/12/1991 அன்று காவிரி நடுவர்மன்றத்தின் இடைக்கால ஆணையை மத்திய அரசு தனது அரசியல் வெளியிடப்பட்டு காவிரி தமிழ்நாட்டின் உரிமையை நிலையாட்டப்பட்டது. மத்திய அரசில் இந்த இடைக்கால ஆணை வெளியிடப்பட்டதும் அதனை செயல்படுத்துவதற்கான அமைப்பு ஏற்படுத்தப்படாத காரணத்தினால் மாண்பு அம்மாவின் வழிகாட்டியின்படி 1992 ஒரு சிவில் வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்தது. 11/8/1998 அன்று மத்திய அரசு காவிரி நதிநீர் ஆணையம் மற்றும் காவிரி கண்காணிப்பு குழு என்ற இரு அமைப்புகளை ஏற்படுத்தியது. இந்த அமைப்புகளால் தமிழ்நாட்டிற்கு பயன் எதுவும் கிடைக்கவில்லை. இதன் பிறகு காவிரி நடுவர்மன்றம் தனது இறுதி ஆணையை 5/2/2007 என்று பிறப்பித்தது. காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பினை மத்திய அரசில் வெளியிட வேண்டும் என்று தமிழகத்தின் கோரிக்கையை அன்றைய மத்திய அரசு நிறைவேற்றப்படவில்லை. மாண்பு அம்மாவர் 2007 நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பினை மத்திய அரசில் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு உச்சநீதிமன்றம் 2007 நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பினை மத்திய அரசில் வெளியிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது. அதன்படி மத்திய அரசு காவிரி நடுவர்மன்ற இறுதி ஆணையை 19/2/2011 மத்திய அரசில் வெளியிடப்பட்டு காவிரி பிரச்சனையின் தமிழ்நாட்டின் உரிமை நிலையாட்டப்பட்டது. காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகையாகும். காவிரி நடுவர்மன்ற இறுதி ஆணைப்படி நீர்த்தேக்கங்களில் நீரை தேக்கி வைக்கவும் அவற்றிலிருந்து நீரை விடுவிப்பதற்கும் தற்போதுள்ள இயங்கி வரும் அணைகளே போதுமானது உள்ளது என காவிரி நடுவர்மன்றம் அதன் இறுதி ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த கொள்கை அளவில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளும் முன்னரே கீழ்ப்பாசன மாநிலம் ஒப்புதலை பெற வேண்டும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி நடுவர்மன்ற இறுதி ஆணை மத்திய அரசில் வெளியிடப்பட்டு போதிலும் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகிய அமைப்புகளை மத்திய அரசு அமைக்கவில்லை. எனவே இந்த இரு அமைப்புகளும் உடனடியாக அமைக்க மத்திய அரசுக்கு ஆணையிடக் கோரி மாண்புமிகு அம்மாவர்கள் அறிவித்திடும்படி 18/3/2013 தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனு ஒன்று தாக்கல் செய்தது. கேரள அரசு நீர்மின் திட்டங்கள் பற்றி ஏதும் தெரிவிக்காமல் குடிநீர் திட்டம் என்ற போர்வையில் மேகதாது என்னும் இடத்தில் புதிதாக 2 அணைகள் கட்ட கோரியுள்ள தொழில்நுட்ப ஆய்வுக்கான விருப்பம் கோரும் அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்றும் காவிரி படுகை பகுதியில் காவிரி நடுவர்மன்ற இறுதி ஆணை குறிப்பிட்டுள்ள திட்டங்களுக்கு மாறாக கர்நாடகம் இவ்விரு அணைகள் கட்டும் பணியோ அல்லது வேறு எந்த புதிய திட்டங்களையோ மேற்கொள்ளக்கூடாது எனவும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரையிலும் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் முடிவுக்கு வரும் வரையிலும் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்று ஆணை வழங்குமாறு மாண்புமிகு அம்மாவர்களின் வழிகாட்டின்படி தமிழ்நாடு அரசு 18/11/2014 என்று உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனு ஒன்று தாக்கல் செய்தது. கர்நாடக அரசு அதன் 18/11/2014 நாளிட்ட கடிதத்தில் ஏற்கனவே நிலுவையில் உள்ள இடைக்கால மனுவில் உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவிக்காமல் இந்த திட்டத்தை நிறைவேற்றப் போவதில்லை என்று தமிழ்நாடு அரசுக்கு அன்றைய தினம் தெரிவித்துள்ளது. கர்நாடக அரசு தன்னிச்சையாக மேற்கொள்ளும் மேற்கண்ட திட்டங்களை தடுத்து நிறுத்தம் போட்டு பொருட்டு
மாண்பு அம்மாவர்களால் 5/12/2014 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்பு பாரத பிரதமர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி மாண்பு பாரத பிரதமர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அனுப்பிய கடிதத்தை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 55 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாண்பு பாரத பிரதமர் அவர்களை 28/3/2015 என்று நேரில் சந்தித்து கடிதத்தை வழங்கினார்கள். அப்போது சம்பந்தப்பட்ட துறையிடம் தற்போதைய நிலை குறித்து அனைத்து விவரங்களையும் சேகரிக்க ஏற்கனவே அறிவுறுத்தி உள்ளதாகவும் இது குறித்து பரிசீலிப்பதாகவும் மாண்பு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் 25/4/2015 என்று மாண்பு பாரத பிரதமர்களை நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்தினை கர்நாடக அரசு செயல்படுத்தக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தும்படி கோரி விளக்கமான கடிதம் அளித்தார். மாண்பு புரட்சி தலைவி அம்மாவர்கள் மாண்பு பாரத பிரதமர்களிடம் 7/8/2015 மற்றும் 14/6/2016 ஆகிய நாட்களில் நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்தினை கர்நாடக அரசு செயல்படுத்துவதை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தப்பட்டது. மாண்பு புரட்சி தலைவி அம்மாவர்கள் மேகதாது அணை உட்பட காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணை மீறும் வகையிலும் தமிழ்நாடு அரசின் இசைவு பெறாமல் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த உத்தேசிக்குமானால் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என 18/8/2016 அன்று இம்மாமன்றத்தில் 110வது விதியின் கீழ் உறுதிபட தெரிவித்தார்கள். இதற்கிடையில் மாநில அரசுகள் தாக்கல் செய்த சிவில் வழக்குகள் விசாரணைக்கு உகந்ததா என்பது பற்றி உச்சநீதிமன்றத்தில் எல்லா மாநிலங்களும் மாநில அரசும் வாதிட்டன. 9/12/2016 என்று உச்சநீதிமன்றம் அளித்த ஆணையில் இம்மனுக்கள் உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு உகந்தவை என தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஜூலை 2017 முதல் செப்டம்பர் 2017 வரை இறுதிக்கட்ட வாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றன. இதில் கர்நாடக அரசு 9 நாட்களும் கேரள அரசு 2 நாட்களும் தமிழ்நாடு அரசு 13 நாட்களும் புதுச்சேரி மற்றும் மத்திய அரசு தலா 1 நாட்களும் தங்கள் வாதங்களை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்றம் 16/2/2018 என்று தனது தீர்ப்பினை வழங்கியது. இத்தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. பன்மாநில நதிகள் தேசிய சொத்து, எந்த ஒரு மாநிலமும் தனி உரிமை கோர இயலாது என்ற நவம்பர் 1991 உச்சநீதிமன்றத்தின் கருத்து இத்தீர்ப்பில் மீண்டும் உறுதி செய்யப்பட்டது. 1892 மற்றும் 1924 ஒப்பந்தங்கள் செல்லத்தக்கதல்ல என்ற கர்நாடகாவின் வாதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கர்நாடக அரசு தமிழ்நாட்டின் பாசன பரப்பான 24.708 லட்சம் ஏக்கர் என்பதை 21 லட்சம் ஏக்கர் என குறைக்க வேண்டும் என நடுவர் மன்றத்தின் முன் வாதிட்டது. இதனை காவிரி நடுவர் மன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் தமிழ்நாட்டின் பாசன பரப்பு 24.708 லட்சம் ஏக்கர் என அதன் இறுதி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. இதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றம் தற்போது பிறப்பித்த ஆணைக்கு பாதகம் ஏதும் இல்லாமல் காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணைப்படி மாதாந்திர அடிப்படையில் 15 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு நீர் வழங்கப்பட வேண்டும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. உச்சநீதிமன்றம் அனைத்து மாநில வாதங்களையும் முழுமையாக கேட்டறிந்த பின்னர் கீழ்ப்படுகை மாநிலத்தின் ஒப்புதல் இல்லாமல் மேல்படுகை மாநிலங்கள் எவ்வித கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேகதாது திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்ற நமது நிலைப்பாட்டை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னரும் பின்னரும் 25/2/2017, 27/2/2017, 4/9/2018, 8/10/2018 மற்றும் 22/11/2018 ஆகிய நாட்களில் நான் மாண்பு பாரத பிரதமர்களுக்கு கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் சந்தித்து அணை கட்டுவதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கக்கூடாது என தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளேன். மேலும் 5/7/2017 மற்றும் 23/11/2017 ஆகிய நாட்களில் மத்திய நீர்வள ஆதாரத்துறை அமைச்சரையும் நேரில் சந்தித்தும் கடிதங்கள் வாயிலாகவும் கர்நாடக அரசுக்கு எவ்வித அனுமதியும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது. கர்நாடக அரசு காவிரி நதியின் பிரச்சனையில் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை பலமுறை எடுத்துரைத்தும் அதை கருத்தில் கொள்ளாமல் உதவிபட்சமாக செயல்படுவது வேதனை அளிப்பதாக உள்ளது. இது காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணை மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறும் செயலாகும். எனவே உச்சநீதிமன்றம் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை உள்ளிட்ட பிற பயன்பாடுகளுக்காக 14.75 TMC அடி நீரை கர்நாடகாவிற்கு கூடுதலாக அளித்து உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் பெங்களூரின் குடிநீர் தேவைக்கென 67 TMC அடி நீர் கொள்ளளவு கொண்ட மேகதாதனை கட்ட கர்நாடகம் முயற்சிப்பது தமிழ்நாட்டை பாலைவனமாக காக்கும் உள்நோக்கம் கொண்ட ஒரு செயலாகும். எனவே இவனை கட்டப்பட்டால் தமிழ்நாடு மக்களின் வாழ்வாதாரம் உரிமையும் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் நீர் பற்றாக்குறை ஏற்படும்,
ஆண்டுகளில் கடந்த காலங்களைப் போலவே காவிரி நீரை முழுமையாக தனது உபயோகத்திற்காக கனடா பயன்படுத்திக் கொள்ளும் நிலை உருவாகும். மேலும் சட்டவல்லுநர் ஆலோசனைப்படி கர்நாடகிற்கு வழங்கியுள்ள அனுமதியை நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் சார்பில் 30/11/2018 அன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதை தவிர காவிரி படுகையில் மேற்படுகை மாநிலமான கர்நாடகா புதிய அணை கட்டுவதற்கான எந்த ஒரு அனுமதியும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என்றும் உறுதிபட எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்ற ஆணைக்கு எதிராக கர்நாடக அரசின் மேகதாது திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கைக்கு அனுமதி வழங்கிய மத்திய நீர்வள குழுமத்தின் தலைவர், கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் கர்நாடக உயர் அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அம்மாவின் அரசு 15/5/2018 என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நிலத்தில் பாயும் நீரானது பொதுவானது மற்றும் அனைவருக்கும் சமமானது. அதை யாரும் தடுக்கவோ அல்லது நீரை திருப்பவோ முடியாது. ஆற்று நீர் என்பது இயற்கையின் பரிசாகும் என்று மாண்புமிகு உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தமிழக சட்டமன்றத்தில் மேகதாது அணை கட்டும் கனடா அரசின் முயற்சியை தடுக்கும் வகையில் 2 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அரசு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது என்பதையும் குறிப்பிட விரும்புகின்றேன். 2014 கர்நாடக அரசு குடியீர் திட்டம் என்ற போர்வையில் மேகதாது என்னும் இடத்தில் புதிதாக 2 அணைகள் கட்ட உள்ளதாகவும் இதற்கென தொழில்நுட்ப சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்காக விருப்பக்கோரும் அறிவிக்கை கோரியுள்ளது என்ற செய்தியில் வந்ததை அடுத்து கர்நாடக அரசு தன்னிச்சையாக மேற்கொண்ட திட்டங்களை தடுத்து நிறுத்தும் போட்டு 5/12/2012 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் உறுதியாக நிறைவேற்றப்பட்டது. மீண்டும் மேகதாதுவில் புதிய அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய நீர்வளக்குழுவும் கர்நாடக அரசுக்கு அளித்துள்ள அனுமதியை திரும்ப பெற கோரி மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் 6/12/2012 அப்போதைய முதல்வராக இருந்த நான், அம்மாவுடைய அரசு தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் 1986 மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துவக்கப்பட்ட சட்ட போராட்டத்தை தொடர்ந்து காவிரி நடுவர்மன்றம் அமைத்து அதை மத்திய அரசில் வெளியிட செய்து நடுவர்மன்றத்தின் இறுதி ஆணைப்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைக்க உச்சநீதிமன்றத்தை நாடியது, உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை பெற்றது, அதன் பின்னர் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க முனைப்புடன் பாடுபட்டது. நீண்ட நெடுங்கால சட்ட போராட்டத்திற்கு பின்னர் நிலைநிறுத்தப்பட்ட தமிழ்நாடு மக்களின் அடிப்படை உரிமையாகும் டெல்டா விவசாயின் வாழ்வாதாரத்தையும் 20 மாவட்டங்களுக்கும் மேலாக குடியில் ஆதாரமாக விளங்கும் காவிரி ஆற்றின் நமக்குள்ள உரிமையை பேணி கேட்க வேண்டியது நம் எல்லோரின் கடமையாகும். கனடா அரசு காவிரி நடுவர் மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் 16/2/2018 உச்சநீதிமன்றம் அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் தன்னிச்சையாக மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்கியது கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் ஆதங்கத்தோடு பேசினார். என்னுடைய ஆதங்கத்தையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். யாரையும் குறை சொல்லி பேசவில்லை. நமக்கு கிடைத்த வாய்ப்பு அது திராவிட முன்னேற்ற கழக கட்சி கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. கிட்டத்தட்ட 1999 பாரதிய ஜனதா கட்சியில மத்தியில் ஆட்சி இருந்தது. அதுலயும் நீங்க அங்க வச்சீங்க. அதுக்கு பின்னால குறை சொல்லல தொடர்ந்து செயல்பட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உங்களுடைய ஆட்சியை நீங்க நடவடிக்கை எடுத்து எங்களுடைய ஆட்சி நடவடிக்கை எடுத்தோம் அதையெல்லாம் நான் குறிப்பிட்டுருவோம். ஆனால் ஆதரவு என்றால் மத்தியிலே 10 ஆண்டுகளாக ஆட்சி இருந்தீங்க. அண்ணா அவர் சொன்னாங்க, பாரதிய ஜனதா வந்தாலும் நமக்கு செய்ய போறதில்ல, காங்கிரஸ் வந்தாலும் செய்ய போறதில்ல. 2 மத்திய அமைச்சர்களும் அங்க வச்சீங்க. அப்ப உங்களுடைய செல்வாக்கு பயன்படுத்தி காவிரி ஆற்றுடைய பிரச்சனையை நிரந்தரமா தீர்வாங்குவது என்னுடைய ஆதங்கம், வேற ஒண்ணும் கிடையாது. அது மட்டுமல்ல, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் முன்மொழிந்த அது மட்டுமல்ல, இந்த காவிரி நதி பிரச்சனைக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் சுமார் 20 நாட்கள் நாடாளுமன்றமே முடங்கின்ற அளவுக்கு நம்முடைய வாதத்தை எடுத்து வச்சோம், குறைப்படுத்தும் தமிழ்நாட்டு மக்களுக்காக, டெல்டா மாவட்ட விவசாய பெரிய மக்களுக்காக என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் முன்மொழிந்த அரசினுடைய தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாதமாக ஆதரிக்கணும் என்று கூறி அமைகிறேன்.
மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பதிவுரையாக. பதில் உள்ள அறை அல்ல, கனத்த இதயத்தோடு நான் தீர்மானத்தை கொண்டு வந்தேன். ஆனால் வெந்து போன இதயத்தோடு இப்போது நான் முன்னால் நிற்கிறேன். நான் அப்போதே சொன்னேன், அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் பல காரியங்களை செய்திருக்கிறார்கள், யார் யார் என்ன செய்தார்கள் என்று வேகமாக சொன்னேன். நாங்கள் இருக்கும்போது சொன்னோம். ஆனால் இவையெல்லாம் நமக்குள்ளே பேசிக் கொண்டிருக்க வேண்டாம், மறந்துவிட்டு இன்றைக்கு இந்த தீர்மானத்துக்கு நிறைவேற்றத் தொடங்கள் என்று தான் சொன்னேன். ஆனால் என் பெருமதிப்புக்குரியவர் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள், முன்னாள் முதல்வர், இதே பொதுப்பணித்துறை கவித்திருந்தவர், ஆனால் அதுக்கு மாறாக அவர்கள் ஆட்சியை செய்த கதையெல்லாம் இப்பொழுது சொன்னார், சொல்லிதான் ஆக வேண்டும். இந்த சொல்ல வேண்டாம் என்றுதான் நான் சொன்னேன். ஆனால் இதே மாதிரி கொஞ்சம் இருங்க, இதே மாதிரி நான் சொல்ல முடியும்னு அவருக்கு தெரியும். நான் இன்னும் சொல்ல போனால், இந்த காவேரி பிரச்சனையில் எழுத்துக்கு எழுத்து நான் கூட இருந்தவன், எனவே எனக்கு அது புல்லா தெரியும். ஆனால் அவ்வளவு அடக்கிக் கொண்டு ஒரு காலத்தில் சில நேரங்களில் ஒருவர் தாக்கி இருந்தால், நானே தாக்கி இருந்தால் கூட அதுக்கு வருத்தப்படுகிறேன் என்று சொல்லி நடந்தவர்கள் நடந்தவர்களாக இருக்கட்டும், இது நடப்புகளாக இருக்கட்டும் சொன்னேன். ஆனால் அவற்றை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஒரு பெரிய சுயபுராணத்தை பாண்டார். இதே சுயபுராணத்தை எல்லாரும் பாட முடியும். இருங்க இருங்க, கேட்டுக்கிட்டு பேசுங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், நான்கு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் கொண்டு வந்த அரசு தீர்மானத்தை ஏவனதான் ஆதரிக்கும் சொல்லிட்டோம். ஆனா இன்னைக்கு நாட்டு மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாட்டு மக்கள் அச்சத்தில் இருக்கின்றாங்க, குறிப்பாக டெல்டா பாதன விவசாயிகள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கின்றாங்க. ஏன்னா கர்நாடக அரசு அந்த அணைக்கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதையெல்லாம் விளக்கமாக பேசியாக வேண்டும், மக்களுக்கு தெரிய வேண்டும். அது மட்டும் இல்ல, நான் சொன்னது எந்த தவறு கிடையாது. பத்தாண்டு காலம் நீங்க ஆட்சி இருந்தீங்களா இல்லையா, நீங்க தான் சொன்னீங்க. இதுக்கு முந்தி நீங்க முன்னுரை ஆற்றுகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் நமக்கு நன்மை செய்யவில்லை, காங்கிரசும் நன்மை செய்யவில்லை, இரண்டு ஆட்சியிலும் பங்குபட்டது நீங்கள். உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த பிரச்சனை தீர்வுகளை அதான் சொன்னேன். சரி, ஒன்றுபட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. ஒன்றுபட்டு அவர் எங்களுடைய கட்சியை குறை சொன்னாலும் சரி, என்னை சொன்னாலும் சரி, என் தலைவரை சொன்னாலும் சரி, அல்லது வேறு யாரை சொன்னாலும் சரி, நான் இப்பொழுது கவலைப்பட மாட்டேன். எனக்கு இப்பொழுது நான் வாழ்வெடுக்க தயாராக இல்லை. என்னுடைய இந்த தீர்மானம் கண்ணியமாக நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தி தான் வெளிவர வேண்டும் என்று கருதுகிறேன். அதை திசை திருப்ப வேண்டும் என்று சிறுகிற சில்மிஷன்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனவே இந்த இதை ஆதரித்து பேசிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்மானம் முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மேகதாது சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தை தனி தீர்மானமாக, அரசினருடைய தனி தீர்மானமாக கொண்டு வந்து அவரே முன்னுரையாக பல்வேறு வரலாற்றிலே பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி, கட்சி பேதமின்றி அரசியல் பேதமின்றி இந்த தீர்மானத்தை ஏகமனதாக நாம் நிறைவேற்றிட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார்கள். எனவே அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதை தொடர்ந்து உரையாற்றி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஓரணியில் நின்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த அரசுக்கு ஆதரவு தந்தமைக்கு நான் முதலில் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேகதாது அணையை கர்நாடகம் கட்டுவதற்கு நிச்சயம் இந்த அரசு அனுமதி தருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை எந்த காரணத்தை கொண்டும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நடுவர்மன்ற தீர்ப்பிற்கும் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இறுதி தீர்ப்புக்கும் எதிராக கர்நாடக அரசு மேற்கொள்ள துடிக்கக்கூடிய முயற்சியை தமிழ்நாடு அரசு நிச்சயம் தடுக்கும். அணைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதிலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் இந்த அரசு நிச்சயமாக எடுக்கும், அதில் எந்தவித பாகுபாடு நாங்கள் பார்க்க மாட்டோம். அணை கட்டக்கூடிய முயற்சி எல்லா வடிவிலும் இந்த அரசு எதிர்க்கும். தமிழ்நாட்டின் காவேரி உரிமையை, தமிழ்நாட்டு உறவுகளின் நலனை இந்த அரசு நிச்சயம் பாதுகாக்கும். தமிழ்நாட்டு உரிமையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம், நிச்சயம் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். அவர்கள் முன்னோர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து கட்சியினரும்
வரவேற்று பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக நடந்ததை பல பேர் பதிவு செய்தாலும் நடப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு துணையாக இருப்போம் என்று ஏகமனதாக சொன்ன அனைத்து கட்சியினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன், மறுப்போரே இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.